என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களை மீண்டும் சந்தித்து ஆண்டவர் வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். முக்கியமாக இந்த வாரம் ரொம்ப ஸ்பெஷலான வாரம். ஏனென்றால் ஆண்டவர் அவருடைய ஜீவனை நம் வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கிறதுக்கு வழியை காமிச்சிட்ருக்கிறார். மாசம் நாம் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம், நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள். அதாவது தான் உயிர் தெழப் போகிற காரியத்தை குறித்து அவர் சொல்கிறார். நான் உயிர் தெழுந்து அந்த உயிர் தெழுந்த ஜீவனோடு இருக்கிற மாதிரி நீங்களும் என்னை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு அதே ஜீவனோட பரிபூர்ண ஜீவனோட நீங்கள் வாழ்வீங்க. அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் பரிபூர்ணம் இருக்கும். உங்கள் பலம் பரிபூர்ணமாக இருக்கும். சுகத்தில் பரிபூர்ணம் அடைவீங்க. சமாதானம் பரிபூர்ணமாக இருக்கும். செழிப்பு பரிபூர்ணமாக இருக்கும். அப்போ அது மூலமாக நம்ம என்ன ஆண்டவருக்கு சாட்சியாக அந்த அனுபவத்துக்குள்ள மற்றவங்களை கொண்டு வர முடியும். கொலோசேயருக்கு பவுல் எழுதின நிருபம் 4:4. இந்த கொலோசேயர் நிருபத்தில் 4:4 இந்த கொலோசேய சபைக்கு சில விஷயங்களெல்லாம் பவுல் எழுதுகிறாரு. அதில் அவர் சொல்கிற காரியம் 6 அவனவனுக்கு இன்னினபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம்னா பேச்சு, பைபிள் வசனம் இல்லை, உங்கள் பேச்சு எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. இப்போ இது முந்தின வசனத்தில் சொல்கிற மாதிரி புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாக நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ரொம்ப டைமை இந்த சபை மக்கள் கொஞ்சம் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்படின்னா இந்த கொலோசே சபையினுடைய பின்னணி பார்த்தீங்கன்னா, இதை எப்பாப்புறா அப்படின்றவர் இந்த சபையை ஸ்தாபிக்கிறார். ஆனால் இந்த கொலோசே பட்டணம் ரொம்ப பணக்கார பட்டணம், பணக்காரர்கள் அதிகமாக இருக்கிற வணிக பட்டணம். அப்போ அதில் வந்து சபை நல்லா போயிட்டுருக்கும்போது க்னாஸ்டிக்ஸ், GNOSTICS ஆங்கிலத்தில், அதாவது இப்படி ஒரு கூட்ட மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, கடவுள் இருக்கிறார், அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம், கடவுள் நல்லவர் பெரியவர் வல்லவர், ஆனால் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆனால் அவர் கடவுள் கிடையாது, அவர் ஒரு மனுஷன்தான் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, யூதர்களுடைய கலாச்சாரங்கள் எல்லாம் இதெல்லாம் நீங்கள் பின்பற்றினீங்கன்னா தான் என்ன அமாவாசை, அந்த மாத பிறப்புன்னு சொல்லுவாங்கள்ல, பழைய ஏற்பாட்டு பண்டிகைகள், இந்த பண்டிகை அந்த பண்டிகை ஓய்வு நாள் இதெல்லாம் அனுசரித்தா தான் உனக்கு ரட்சிப்பு வரும். அப்போ ஒரே நிறைய வாக்குவாதங்கள், பேச்சுக்கள், சம்பாஷணைகள். அதனால தான் பவுல் இங்கே எழுதுகிறாரு, ரொம்ப பேசாதீங்கப்பா, பேசுனா எப்படி பேசுங்க, உங்கள் வார்த்தைகள் கிருபையுள்ளதாக இருக்கணும். ஏன்னா அவனவனுக்கு இன்னின்னபடி நீங்கள் உத்தரவு சொல்லணும்னு நீங்கள் அறியணும். நிறைய பேர் நிறைய விஷயத்தை பேசி உங்களை குழப்ப பார்க்குறான், நிறைய கேள்விகளை கேட்குறாங்க, பேசுகிறாங்க. இப்படி எல்லாம் பேசும்போது நீங்களும் உங்கள் சொந்த அறிவிலேருந்து பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். காலத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, ஞானமாக நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் பேச்சு எப்படி இருக்கணும், அவங்க எப்படி பேசுகிறாங்கன்றது வேறு, நீங்கள் எப்படி பேசணும், கிருபை பொருந்தினதாக உப்பால் சாரமேறினதாக இருக்க வேண்டும். உப்பு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா கெட்டு போகாதபடி அது பதப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. அந்த காலத்து ஃப்ரிட்ஜு உப்பு தான். இப்போ தானே ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்குது. ஐஸ் கட்டியெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, ஃப்ரிட்ஜு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உணவுகளை பதப்படுத்துகிற காரியம் உப்பு தான். இப்போ கூட மீன் உப்பை போட்டு பதப்படுத்துகிறாங்க, உப்பு காண்டோன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இப்போ நம்ம அதிகமாக நம்ம கேள்விப்படுறது பார்க்குறதில்ல, ஆனால் மீன் பதப்படுத்துகிறாங்க. ஆனால் சில நாடுகளில் இந்த உப்பு கண்டம் ரொம்ப ஃபேமஸ். சவுத் ஆஃப்ரிக்காலெலாம் போனீங்கன்னா ஸ்நாக்ஸே என்னென்னா கடையில் உப்பு கண்டம் தான் விற்றுருப்பான், வச்சுருப்பான். என்ன உப்பு கண்டம்னா பேக்கெட் பேக்கெட்டாக வைப்பான். இது வந்து முதல உப்பு கண்டம், இது வந்து மான் உப்பு கண்டம், இது காட்டு மாடு உப்பு கண்டம்,
ஒரு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு பேக்கெட் நல்லா சூப்பராக ப்ராசஸ் பண்ணி கொடுப்பான். உப்பு இல்லாமல் எதுவுமே பத்திரப்படுத்த முடியாது அந்த உணவு பண்டத்தில். அப்போ நீங்கள் பேசுகிறது வந்து கெட்டு போகிற பேச்சாக இருக்கக்கூடாது. நீங்கள் பேசுகிறது இன்றைக்கி கேட்டாலும் நிற்கணும், நாளைக்கு கேட்டாலும் நிற்கணும். உங்கள் பேச்சு வந்து என்றைக்குமே வந்து வேலை செய்யக்கூடிய அளவுக்கு வார்த்தைகள் நீங்கள் பேசணும். நல்ல வார்த்தைகளை பேசணுன்னா அதான் உப்பால் சாரம் மீறினது அப்போ கிருபை பொருந்தினதாக இருக்கும். ரெண்டுமே ஒன்று தான். ஸோ கிருபை பொருந்தின வார்த்தைகள் உப்பால் சாரம் மீறின வார்த்தை எப்படி பேசுறது? நம்ம பேசுறது இன்றைக்கி ஒருத்தவங்களுக்கு சொல்கிறத எடுத்து அதை நாளைக்கு 100 பேருக்கு அதை ப்ளே பண்ணி விட்டாலும் ரெக்கார்ட் பண்ணி இந்த ஒருத்தவங்களுக்கு சொல்கிறது 100 பேருக்கு பயனுள்ளதாக இருக்கணும். அதை எடுத்து 1000 பேருக்கு நம்ம டிவியில் ப்ராட்காஸ்ட் பண்ணாலும் யூடியூப்பில் அத்தனை பேருக்கும் பிரயோஜனமாக இருக்கணும். அது எப்படி அப்படி பேசுறது? அப்படி பேசும்போது தான் தேவனுடைய ஜீவன் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுது. அதுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 4:22 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ஒரு ஜப ஆலயத்தில் நுழைந்து அங்கே இருக்கிற அவரை வந்து பைபிள் வாசிக்க சொல்கிறாங்க. ஏசாயா 61 எடுத்து வாசிக்கிறார், வாசித்து முடிகிறார். முடித்தவுடனே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 22 எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அப்போ இவர் ஒன்றும் பெருசாக பிரசவம்லாம் பண்ணலை, ஆனால் ஜனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தை வந்துச்சே அப்படின்னு நல்ல சாட்சி கொடுக்குறாங்க. அவர் நல்ல கிருபை உள்ள வார்த்தைகள் வந்துச்சு. அப்போ என்ன வார்த்தைகள்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அவர் வாசிக்கிற வேத பகுதியை அவர் வாசிக்கிறார், வேறு பிரசங்கமே பண்ணல. 18 17 வாசித்தா, அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. 21 அப்பொழுது அவர்களோடு பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். வேதத்தை ஒரு பகுதியை வாசிக்கிறாரு, ஆண்டவர் வாசித்து முடிச்சுட்டு இன்றைய தினம் உங்கள் காதெல்லாம் கேட்குறதுக்கு இந்த வார்த்தை நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்கிறார். எனக்கு என்ன கேள்வினா, இந்த பகுதியை வேறு யாரும் இது வரைக்கும் வாசித்ததே கிடையாதா? அந்த ஜெபாலயத்தில் தெரியல, ஆனால் ஆண்டவர் வாசிச்சார். அன்றைக்கி வேறு யாரும் வாசித்தாங்களோ வாசிக்கலையோ, ஆனால் ஆண்டவர் வாசித்தப்ப எல்லோரும் சொல்கிறாங்க, இவர் வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தை வந்துச்சு. அவர் வாசிக்கும்போதே ஒரு கிருபை வந்துச்சு. அப்போ கடவுளுடைய வார்த்தையில் தான் அந்த கிருபை இருக்குது. ஏன்னா ஆண்டவர் வந்து எப்படி அவருடைய வார்த்தைகள் சரியான வார்த்தைகளாக தான் இருந்துச்சு எப்பயுமே, இல்லையா? பிலாத்து கடைசியில் கூட சொல்கிறான், இந்த மனுஷனிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. அவருடைய பேச்சில் கிருபை இருந்தது. அப்போ நம்முடைய வாயில் கிருபை உள்ள வார்த்தை வரணுன்னா வேத வசனம், நம்ம வாயில் இருந்து வர்ற வார்த்தைகள் தேவனுடைய வசனத்தோட தொடர்புடையதாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம பேசுகிற வார்த்தை அது கிருபை உள்ள வார்த்தை. ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு பேர் இருக்குது, அது கிருபை உள்ள வார்த்தை. நீங்கள் கேட்கலாம், யோசிக்கலாம், அது என்ன கிருபை உள்ள வார்த்தைனா என்ன? கடவுளுடைய வார்த்தை தான் கிருபை உள்ள வார்த்தை. ஏன் அதுக்கு பேர் கிருபை உள்ள வார்த்தை? அப்போஸ் நடவடிக்கைகள் 20:32 பார்க்கும் பொழுது, இப்பொழுதும் சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தி அடையவும். நல்லா கவனிங்க, பக்தியில் என்ன செய்யணும்?
வளரணும். பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருக்கார். அதில் நீங்களும் பங்கெடுக்கணும். வல்லவராக இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. வசனத்துக்கு ஒரு பேர் என்ன? கிருபையுள்ள வசனம். ஏன் அதுக்கு பேர் கிருபையுள்ள வசனம்னா, அதை கேட்கும்போது ஜனங்கள் பக்தி விருத்தி அடைவார்கள், கடவுளோடு அவங்க ஐக்கியம் க்ளோஸ் ஆகும், நெருங்கி வருவார்கள். இன்னொரு பக்கம் அது கிருபையுள்ள வார்த்தை. ஏன் அதுக்கு பேர்னா, அது கேட்கிறவர்களை தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளே நடத்தும். இந்த ரெண்டு தான் கிருபையுள்ள வார்த்தை. இதனால தான் அதுக்கு பேர் கிருபையுள்ள வார்த்தை. நம்ம மனுஷன் பேசுகிற வார்த்தையை விட நம்ம பேசுகிற வார்த்தையெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்றாற்போல் மாற்றி கொள்வோம் என்றால், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய தொடர்புகள், நம்ம பேசுகிற விதங்கள், இது எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்றாற்போல் இருக்கணும், ஒத்து இருக்கணும். வேறு மாதிரி போயிடக்கூடாது, வேறு மாதிரி பேச்சு வந்துடக்கூடாது. ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் பேசணும். அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் நம்ம இருந்து நம்ம பேசுவோம்னா, நம்ம பேசுகிற வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை கேட்கும்போதே மக்கள் கடவுளோட க்ளோஸ் ஆவாங்க. ஒரு மனிதராக இருந்தால் கூட நம்ம பேசுகிற ஒருவேளை நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை அவங்களை ஆண்டவரோடு நெருங்கி கொண்டு வரும். சில நேரங்களில் சிலர் வந்து சாட்சிகள் சொல்லுவாங்க, என்றைக்கோ ஒரு நாள் பாஸ்டர் அந்த ஒரு வார்த்தை சொன்னீங்க, அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டேன், ஆண்டவரை நெருங்கி வந்தேன், அந்த வார்த்தை என் வாழ்க்கையை ஆசீர்வதித்து. நம்ம வார்த்தைகள் முக்கியம். தேவனுடைய வார்த்தையோடு நம்முடைய வார்த்தைகள் ஒத்து இருக்கும்போது, அது எப்போ ஒத்து இருக்கும்? தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கணும், தியானிக்கணும், மனசில் வைக்கணும், விசுவாசிக்கணும், அதை பேசணும். பிரசங்கமாக மாத்திரம் இல்லை, வாழ்க்கையில். அப்போ நம்ம பேசுறது மற்றவங்களை ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 1 அதிகாரத்தில் இதே சம்பவம் தான் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. லூக்காவில் வாசித்தது தான் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 22வது வசனத்தில் அந்த கிருபையுள்ள வார்த்தைக்கு இருக்கிற, கிருபையுள்ள வார்த்தைன்னா அப்படியே ஒன்றும் வல்லமை இல்லாத வார்த்தைன்னு நினைக்கக்கூடாது. 22வது வசனம், அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ அந்த கிருபையுள்ள வார்த்தைக்கு இருக்கிற வல்லமை பாருங்கள், அதில் அதிகாரம் இருக்குது. கடவுளுடைய வார்த்தையை நம்ம சொல்கிறது ரொம்ப லேசாக சொல்கிற மாதிரி இருக்கலாம், அதாவது ரொம்ப போட்டு பயங்கரமாக ரொம்ப சத்தம் போட்டு அப்படியெல்லாம் கூட சொல்லாமல் லைட்டாக சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் நம்ம கிருபையுள்ள வார்த்தையை பேசும்போது ரிசல்ட்டு பாருங்கள், அந்த வார்த்தைக்குள்ளார ஒரு பவர் இருக்குது, அதிகாரம் இருக்குது. ஜனங்கள் வந்து அவருடைய போதகத்தை பற்றி ஆச்சரியப்பட்டாங்களாம். ஏன்னா வேத பாரகரும் தான் போதிக்கிறாங்க, அவங்களும் தான் வேதத்தை சொல்கிறாங்க, ஆனால் அதிகாரம் இல்லை. அந்த வார்த்தைகளில் வல்லமை இல்லை. காரணம், பிரசங்கம் பண்ணுறப்ப மட்டும்தான் அந்த வார்த்தைகள், வாழ்க்கையில் வேறு வார்த்தைகள். அதனால் அவங்க பேசும்போது அதில் பவர் இல்லை. ஆனால் ஆண்டவர் அவர் எப்பயுமே தேவனுடைய வார்த்தைகளை தான், அதற்கு ஏற்ற வார்த்தைகளை தான் பேசுகிறார். அதனால் அது கிருபை இருக்குது, அதிகாரம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23வது வசனத்துலேருந்து ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. 27 வரைக்கும் அவர்களுடைய ஜப ஆலயத்திலே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். எங்கே? ஜப ஆலயத்துக்குள்ளாரே இப்படி ஒரு ஆள் உட்கார்ந்துட்டுருக்கு. அதனால் சில நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம். அவன், ஐயோ நஸ்ரனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். ஆண்டவர் வந்து பிசாசை பார்த்து ஏதாவது பேசினாரா? அவர் கிருபையுள்ள வார்த்தையை பேசுகிறார். நம்ம தேவனுடைய வார்த்தையை பேசும்போது பிசாசு என்ன சொல்கிறான்? எங்களுக்கு எடுக்கவா வந்து. நீங்கள் சாதாரணமாக பேசும்போது கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்றாற்போல் உங்கள் கம்யூனிகேஷன் இருந்துச்சுன்னா, ஸ்கூலில், காலேஜில், வீட்டில், வேலை ஸ்தலத்தில், எங்கே இருந்தாலும் அப்படி பேசுனீங்கன்னா என்ன ரிசல்ட் நடக்குமா?
நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜனங்களை ஆசீர்வதிக்கும், ஜனங்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வரும், அது ஒரு பக்கம் இருக்க பிசாசை பாதிக்குமா? பிசாசு சொல்கிறான், இவ்வளோ நேரம் பிரசங்கத்தை அவனும் உட்காந்து கேட்டுகிட்டு இருந்தான் பாருங்க. மனுஷால் கேட்குறாங்களோ இல்லையோ, பிசாசு கேட்குறான் உட்காந்து பிரசங்கத்தை. அதனால தான் நம்ம ஒழுங்காக கேட்கணும். எங்களை கெடுக்கவா வந்தீர்? நீ இப்படியெல்லாம் பேசுகிறது எங்கள் பொழப்புக்கு மண் வாரி போடுற மாதிரி இருக்குது. எங்கள் வயிற்று பொழப்புக்கு எங்களால் இருக்க முடியாது. இந்த ஜனங்களை நாங்கள் இனிமேல் அலக்கழிக்க முடியாது அப்படின்னு சத்தம் போட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அவனை அதட்டினார். நீ பேசாத, அவனை விட்டு புறப்பட்டு போ. பாருங்கள், ஆண்டவர் வந்து கிருபி உள்ள வார்த்தையை பேசும்போது அவருக்கு இருக்கிற அதிகாரம் பாருங்கள். நீ பேசாதன்னு பிசாசு அதட்டையும் அவருக்கு அதிகாரம் இருக்குது. நீங்கள் கிருபி உள்ள வார்த்தையை பேசுனீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றாற் போல் நீங்கள் எப்பயுமே உங்கள் வார்த்தைகளில் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா நீங்கள் பிசாசை அதட்ட முடியும், வியாதி அதட்ட முடியும், உங்கள் வாழ்க்கையில் அலக்கழிக்கிற சில பிரச்சனைகளை அதட்ட முடியும். சிலர்லாம் அதட்ட போனால் பிசாசு வந்து எதுக்குறான், நீ எப்படி என்ன அதட்டுற, நீ முத வாய நல்லா ப்ரெஷ் பண்ணிட்டு வான்னு சொல்கிறான், பல்லு விளக்கிட்டு வான்னு சொல்கிறான். ஏன், உன்னுடைய வாயில் தேவனுடைய வார்த்தை இல்லை, அப்புறம் எப்படி நீ என்ன அதட்ட முடியும்னு கேட்குறான். அப்போ நம்ம இதில் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய் விட்டது. ஆண்டவர் பேசாமல் புறப்பட்டு போன அதட்ட நான் உடனே ஓடிடுச்சான். ஆர்கியூமெண்ட் கிடையாது, இப்போ போட்டால் அப்புறம் போட்டால் பேச்சு ஒன்றும் கிடையாது, உடனே போயிடுச்சு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோடே அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோட ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடெங்கும் பிரசித்தமாயிற்று. ஹல்லேலூயா, ப்ரைஸ் காட். கிருபையுள்ள வார்த்தையை நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த கிருபையுள்ள வார்த்தையில் இருக்கிற அதிகாரம் உங்கள் சூழ்நிலைகளை அடங்க வைக்கும். ஹல்லேலூயா. சூழ்நிலை மேலே ஒரு அதிகாரம் உங்களுக்கு இருக்கும், உங்கள் பிரச்சனை மேலே ஒரு அதிகாரம் இருக்கும். நீங்கள் பேசும்போது உங்கள் பிரச்சனை அடங்கும். உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்களுக்கு மாத்திரம் இல்லை, நீங்கள் மற்றவங்களுக்காகவும் ஜெபிக்கும்போது மற்றவர்களுக்காக காரியங்களை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது மற்றவர்களுக்கும் அந்த சூழ்நிலை அடங்கும், மற்றவங்க பிரச்சனை அடங்கும், மற்றவங்க வியாதி நீங்கும். ஹல்லேலூயா. அதனால் கிருபை உள்ள வார்த்தை, உப்பால் சார மேறின வார்த்தைனா அதுதான். நம்ம வார்த்தைகளில் தேவனுடைய வசனத்திற்கு ஏற்ற விதமாக நம்ம பேசணும். எதை பேசினாலும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி ஏதாவது ஆண்டவர் வசனத்துக்கு அடாத மாதிரி ஏதாவது நான் பேசி விட்டேன்னா, என் உணர்ச்சிகளில், மனிதர்கள் தானே, எதா நான் சொல்லி விட்டேன்னா, எதா பேசி விட்டேன்னா, ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்து அறிக்கை செய்து சரிப்படுத்திட்டு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்றாற்போல் நம்முடைய வார்த்தைகள் இருக்கும்போது கிருபை உள்ள வார்த்தைகளாக இருக்கும், அது அதிகாரம் உள்ளதாக இருக்கும், அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், மற்றவர்கள் ஆண்டவரிடத்தில் ஈர்க்கிறதாக இருக்கும். நான் சொல்கிறத சொல்லுங்கள், என் வார்த்தைகள் கிருபையுள்ள வார்த்தைகளாய் இருக்கும், வேத வசனத்திற்கு ஒத்து போகிற வார்த்தைகளையே பேசுவேன், வேறு வார்த்தைகளை பேச மாட்டேன். கிருபையுள்ள வார்த்தைகளை நான் பேசுவதினால் என் வார்த்தைகளில் அதிகாரம் உண்டு, என் சூழ்நிலைகளை மேற்கொள்வேன், வார்த்தைகளை பேசி என் பிரச்சனைகளை மேற்கொள்வேன். ஆமென். பிரைஸ் காட். இயேசுவின் நாமத்தில் ஆமென் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாளில் நம்முடைய வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே கிருபை உள்ள வார்த்தைகளை அவர்கள் பேசத்தக்கதான ஞானத்தை தந்து, ஆண்டவரே அந்த கிருபை உள்ள வார்த்தைகள் மூலமாக அந்த வார்த்தைகள் மற்றவர்களை உம்மண்டை ஈர்க்கவும், அந்த வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும், அந்த வார்த்தைகள் அதிகாரம் உள்ளதாய் சூழ்நிலைகள் மேலே வெற்றியை தருகிற வார்த்தைகளாக இருக்கவும்
அந்த கிருபை உள்ள வார்த்தைகளை பேசுகிற கிருபையை பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் தருவீராக. அதன் மூலமாக தேவனுடைய ஜீவனில் ஒவ்வொரு நாளும் நடக்க கர்த்தர் கிருபை தாரும். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி, கோடா கோடி நன்றி. ஆமென். God bless you.